இலங்கையர்களை சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு அனுப்பும் மோசடி அம்பலம். இலங்கையர்களை சுற்றுலா விசா மூலம் மலேசியாவுக்கு அனுப்பும் மற்றொரு மோசடி அம்பலமாகி இருக்கின்றது. இந்த மோசடி நடத்தும் நபர்களை கைது செய்ய வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. மலேசியாவுக்கு விஜயம் செய்து வந்த 14 பேர் கொண்ட இலங்கையர்களில் நேற்று ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மேற்கொண்ட சோதனையின் போது அவர்களில் 9 பேர் சுற்றுலா விசாவில் மலேசியாவுக்கு வேலைக்கு செல்ல முயன்றுள்ளதாகவும் அதில் 4 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குவதாக தெரிய வந்திருக்கின்றது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விமான நிலைய பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த குழுவிடம் நீண்ட நேர விசாரணை நடத்தியதன் பின்னர் மேற்படி நிறுவனம் இந்த மோசடி தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றது. குறித்த குழுவினரை மேலதிக விசாரணைகளுக்காக பணியகத்தின் புலனாய்வு பிரிவுக்கு அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மொட்டு கட்சியிடம் சிக்கிக்கொண்ட ரணில் அனுரகுமார திசாநாயக்க. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 134 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சிக்கிக் கொண்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலையில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் 134 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் சிக்கியுள்ளார். ரணில் எழுந்திருக்கும் போது மொட்டு கட்சியினர் எழுந்திருக்கின்றனர். அவர் அமரும் போது மொட்டு கட்சியினர் அமர்கின்றனர். ரணில் சிரிப்பு வராத கதைகளை கூறும் போது மொட்டு கட்சியினர் சிரிக்கின்றனர். மேலும் சிலர் ரணில் உரையாற்றும் போது தொலைக்காட்சியில் தெரிவதற்காக அவருக்கு பின்னால் வந்து அமருகின்றனர். மொட்டு கட்சியின் 134 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மகிழ்விப்பதே ரணில் விக்ரமசிங்கவின் உரை திட்டமாக இருக்கின்றது. எனினும் இராணுவத்தினர், போலீசார், கமத்தொழிலாளர்கள், மீனவர்களை மகிழ்விக்கும் எந்த திட்டங்களும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திடம் இல்லை. இவர்கள் அனைவரும் தற்போது தேசிய மக்கள் சக்தியுடன் ஒன்றிணைந்திருக்கின்றனர். நாம் அனைவரும் இணைந்து தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வர ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்று அழைப்பு விடுக்கின்றேன் என்றும் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கந்தன் குளத்திலிருந்து இளைஞர் ஒருவர் சடலமாக மீட்பு. கிளிநொச்சி கந்தன் குளத்தில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மல்லாவி ஐங்கன் குளத்தைச் சேர்ந்த பகிரதன் சுமன் என்ற 21 வயதுடைய இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இதையடுத்து கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் அனுமதியுடன் சடலம் மீட்கப்பட்டு உடல் கூற்று பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அம்பாறையில் திடீர் சோதனை, 100 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அம்பாறையில் இன்று விசேட போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றனர். கல்முனை, சாய்ந்தமருது பிரதான சந்தி வீதி உள்ளிட்ட இடங்களில் காலை முதல் மதியம் வரை இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதன்போது அம்பாறை மாவட்டத்தில் விசேட போக்குவரத்து போலீசார் குழுக்களாக பிரிந்து கல்முனை, சாய்ந்தமருது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முக்கிய சந்தைகள் மற்றும் பிரதான வீதிகளில் திடீர் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இந்த திடீர் சோதனை நடவடிக்கையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது, தலைக்கவசம் அணியாது செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் இருவருக்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது தொடர்பில் கண்காணிக்கப்பட்டு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வீதி ஒழுங்குமுறை தொடர்பான ஆலோசனைகள் போலீசாரினால் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த சோதனை நடவடிக்கையின் போது 100 மேற்பட்டோர் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மகிந்தவின் மகன் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்திய ஹிருணிகா. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் இல்லை என்று சர்ச்சைக்குரிய தகவலை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மஹிந்த மீது நாமல் அன்பு இல்லாத வகையில் செயல்படுவதாகவும் தெரிவித்துள்ளமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது நாடாளுமன்றத்தில் நாமலை கண்ட உறுப்பினர்கள் ஹிருணிகாயின் அப்படி கூறுகின்றார், உங்களை மஹிந்தவின் மகன் அல்ல, தந்தை மீது அன்பில்லை என்கின்றாரே, ஏன் என நாமலிடம் வினவுகிறக்கின்றனர். ஆம், அவர் அவ்வாறுதான் கூறியுள்ளார். ஹிருணிகா கூறுவதை நிரூபிக்க வேண்டுமென்றால் டிஎன்ஏ பரிசோதனை ஒன்றுதான் செய்து பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். எனினும் அவர் கூறியது மிகப்பெரிய விடயம் என்பதால் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கூறுமாறு நாமலிடம் உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இதற்கு பதிலளித்த நாமல் அவரை பெரிதாக கண்டுகொள்ள வேண்டியது அவசியமில்லை. முன்னர் எனது தந்தையும் தாயும் தனது பெற்றோர் என்று கூறினார். எங்கள் குடும்பத்துடன் நெருங்கி செயற்பட்டார். அவர் எனது தங்கை போன்று ஒருவர் தான். இதனால் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவோம் என்று நாமல் மேலும் தெரிவித்துள்ளார். சீன தூதரகத்துக்கு திடீரென சென்ற மஹிந்த ராஜபக்ச, கொழும்பில் பரபரப்பு.
கொழும்பில் உள்ள சீன தூதரகத்துக்கு இன்று மாலை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது 1989 முதல் 2002 வரை சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், 1989 முதல் 2004 வரை மத்திய இராணுவ ஆணைக்குழுவின் தலைவராகவும் இருந்த எஜி ஜியாங் ஜெமிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள சீன தூதரகத்துக்கு சென்றிருக்கின்றார். அதேவேளை அனுதாப குறிப்பிலும் கையொப்பமிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பெண் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பாலியல் வன்புணர்வு, இராணுவ வீரர் கைது. மாவனல்ல காவல் நிலையத்தில் பெண் காவல்துறை உத்தியோகத்தரை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றச்சாட்டின் பேரில் இராணுவ வீரர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உஸ்ஸாபிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய ஒருவரே இவ்வாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் இராணுவ வீரர் என்று காவல்துறையினர் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். காவல் நிலையத்துக்கு வந்த இருவர் தன்னிடம் பல ஆபாச வார்த்தைகளை கூறி பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும், தன்னை பற்றி மற்றவர்களிடம் மிகவும் கேவலமான முறையில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் குறித்த பெண் முறைப்பாட்டில் கூறியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இராணுவ வீரர் மாவனல்ல நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். கோஹோம் சைனா சாணக்கியன் எச்சரிக்கை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வாவுக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் இன்று கடும் வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. இதன்போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் கூறுகையில், சீனாவை வீட்டுக்கு போகின்ற கோஷத்துடன் தலைமையேற்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்தார். அத்துடன் இலங்கையின் கடனை மறுசீரமைப்புக்கு சீனா உதவவில்லை என்றும், அதற்கு பதிலாக சீனா தொடர்ந்தும் இலங்கையை கடன்முறைக்குள் வைத்திருக்கவே முயற்சிப்பதாகவும் சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். தாம் அண்மையில் இதுபோன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கு கொழும்பில் உள்ள சீன தூதரக பேச்சாளர் ட்விட்டரில் பதில் வழங்கியுள்ளார். இது இலங்கை மக்களின் இறைமைக்கு எதிரான செயலாகும் என்று சாணக்கியன் குறிப்பிட்டார். சீனாவின் இந்த செயற்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்த சாணக்கியன், 22 மில்லியன் இலங்கை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் இலங்கைக்கு வழங்கியுள்ள கடனை சீனா ரத்து செய்ய வேண்டும் என்று கூறினார். அல்லது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்காக மறுசீரமைப்புக்கு உதவ வேண்டும் என்றும் சாணக்கியன் கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா சாணக்கியனுக்கு தனது கருத்தை வெளியிட உரிமையுள்ள போதும் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று வனஜீவராசிகள், என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் போன்ற இந்த மிக முக்கியமான திணைக்கழகங்கள் அமைச்சர் தொடர்பான இந்த விவாதத்திலே விசேடமாக இந்த எங்களுடைய வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலே இந்த ஃபாரஸ்ட் மற்றும் வைல்ட் லைஃப் இந்த ரெண்டு திணைக்கழகங்களாலேயும் வந்து எங்களுடைய மக்களுக்கான பாரிய நெருக்கடிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்கள், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டங்கள் போன்ற அனைத்து கூட்டங்களுமே பேசி, பாராளுமன்றத்திலையும் பேசி, நாங்கள் இன்று அது ஒரு முடியாத கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வந்திருக்கார், அவரும் என்னுடன் சேர்ந்து இதை பற்றி இடங்குவார் என நம்புகிறேன். உண்மையிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே மாவட்டத்தை ஒரு உதாரணமாக நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலும் வடக்கு கிழக்கை பொறுத்தளவிலுமே இந்த ஹியூமன் எலிஃபன்ட் கான்ஃப்ளிக்ட், அதாவது எங்களுடைய விவசாயம் செய்யும் மக்கள், தொடர்ச்சியாக விவசாயம் செய்யும் மக்களுக்கும் யானை பிரச்சனைன்றது வந்து தொடர்ச்சியாக காலங்காலமாக வந்து கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பொறுத்தளவிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டும், பட்டிப்பனையாக இருக்கட்டும், வெள்ளாவடியாக இருக்கட்டும், வவுனதீவாக இருக்கட்டும், செங்கரடியாக இருக்கட்டும், கிரானாக இருக்கட்டும், அதே போல விசேடமாக கிளிநொச்சி மாவட்டம், முளத்தி மாவட்டம், இந்த அனைத்து மாவட்டங்களிலுமே விவசாயிகள் ஏதோ ஒரு வகையாக ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு தங்களுடைய இந்த உரத்தை எடுத்து விவசாயத்தை செய்த பிறகு இந்த பிரதேசத்திலே யானைகள் வந்து அந்த விவசாயத்தை அழிக்கிறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் யானைகள் கிராமத்துக்குள்ளே பூந்து வீடுகளை அடிக்கிறது ஒரு பக்கம், யானை அடித்து உயிரிழப்பு நடக்கிறது ஒரு பக்கம், இவ்வாறு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. 2020 கோட்டாபய ராஜபக்சுடைய ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சி காலத்திலே 100,000 யானை வேலிகளை நாங்கள் தயார்படுத்தி 100,000 யானை வேலிகள் ஊடாக எங்களுடைய இந்த யானை பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காணுவோம் என்று சொன்னாலும் கூட இன்று வரைக்கும் இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் காணக்கூடிய ஒரு நிலை இல்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தை தொடர்ச்சியாக நீங்கள் சக்தி தொலைக்காட்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் திக்கோடையாக இருக்கட்டும், இது அனைத்து பிரதேசத்திலே யானைகள் வந்து அந்த பிரதேசத்தில் இருக்க வயல் நிலங்களை அழிக்கிறது நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் எங்களுடைய ஃபாரஸ்டை எடுத்தோம் என்று சொன்னால், இந்த ஃபாரஸ்ட் என்று சொல்லப்படும் இந்த திணைக்கழகம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே மக்கள்
காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த காணியல், அதாவது மலையை நம்பி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே சேன பயிர் செய்து கௌப்பியாக இருக்கட்டும் இல்லாட்டி உளுந்தாக இருக்கட்டும் இவ்வாறு பயிர் செய்யும் இந்த நிலங்களை பறித்து இந்த நிலங்களுக்குள்ளே நீங்கள் போக முடியாது, இந்த நிலங்களுக்குள்ளே நீங்கள் உள்ளே சென்றால் நாங்கள் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்றது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பிரதேசத்திலே வாகனேரி போன்ற பிரதேசத்திலே ஃபொரஸ்ட் காணியை துப்புரவுப்படுத்தி அந்த ஃபொரஸ்ட் காணிக்குள்ளே மண்ணை கொண்டே டம்ப் பண்ணி வைத்திருக்காங்க. அப்ப இதுல ரெண்டு சட்டங்கள், பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு காலங்காலமாக செய்து வந்த பிரதேசம், இது நேற்று முன்பு நேற்று இன்று ஆரம்பித்ததில்லை, 30 அவங்களுக்கு பெர்மிட் இல்லாமல் இருக்கலாம், அதாவது அவங்களுடைய கிராமத்திலே எல்லை பிரதேசத்திலே ஒரு பகுதியிலே அவங்க கௌப்பி வந்து பரம்பரை பரம்பரையாக நாட்டி வந்த இடத்திலே இனி நீங்கள் போக முடியாது என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வாகர பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எங்களுடைய தவிசார் அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கிறார், நாங்கள் இதை இப்படி பேசியிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் சொல்லப்பட்டபடியும் இதை பொதுவாக மாவட்ட ரீதியாக ஒரு தீர்மானம் எடுத்து இலங்கையிலே நாங்கள் அமைச்சினூடாக கதைச்சு நாங்கள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வழங்குவோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட இதுவரைக்கும் அதுக்கான தீர்வு இல்லை. ஆனால் இன்னொரு பக்கத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிக்குள்ளே ஏனைய பிரதேசங்களில் இருந்து வந்து விவசாயிகள் என்று சொல்லப்படும் நபர்களை கொண்டு இன்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் மயிலத்தமாடு மாதவனை எங்களுடைய மேச்சத்தரைக்குள் இன்றும் குடியேற்ற திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்போ எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரும் இன்று கேபினெட்டில் இருக்கிறார், எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேருக்கு ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கியிருந்தாலும் கூட எங்களுடைய மாவட்டத்திலே நசீர் அகமது அவர்களுக்கு கேபினெட் அமைச்சு பதவியை வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி. அப்போ ஒரு கேபினெட் அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டு இந்த கேபினெட் அமைச்சு பதவியை வைத்துக் கொண்டாலாவது இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு வழங்க வேண்டும் என்றது இந்த இடத்தை நான் சொல்லுவேன். என்றால் இது தொடர்ச்சியாக காலங்காலமாக இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, இதுக்கான நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்றை நாங்கள் காண வேண்டும். Thank you.